பாராட்டிய கவிதை சொல்லி அந்த கவிதை வியாபாரம் பண்ணின ஒரு மானங்கட்ட நபர்ல நீ மோமந்தர் மனைவிகள் 9 பேரை பத்தி எவனாவது பேசியிருந்தா இத்தனை நேரம் அந்த வைரமுத்தோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா? நாம மானங்கட்ட போயிருக்கறனால ஒரு வெட்டி போய் வைரமுத்து பேசி விட்டாங்க. அயோக்கியம், நீ எப்படிடா என் ஆண்டாள் தாயை பத்தி பேசுவ? மானங்கட்டவனே மன்னிப்புக்கள், நல்ல குடும்பத்துல நீ பிறந்திருந்தீங்கன்னா இப்படி பேசியிருப்பியா? மானங்கட்டவனே, இந்த மாதிரி இருக்கிற அயோக்கியம் பக்கத்துல உட்கார்ந்தா கூட தப்பாப்போம். என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்னா அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள் பேசியிருப்பான். இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்குன்னு கேட்கிறேன் நான், வாருங்கள் வீதிக்கு. யார் இவன்? இந்த மத்திய சென்னை மாவட்டத்தில் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ராஜா போகாத மண்டலே இல்லைங்களாம். ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் 1000 விளக்கு தொகுதியிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியிலே வளர்ச்சி நாயகன் நரேந்திர மோடி அரசினுடைய சாதனைகள் அளப்பரியது. ஆனால் நம்முடைய சாதனைகள் சிலருக்கு வேதனைகளாக இருக்கலாம். அதுலேயும் இந்த கனவு காண்பவர்கள் நிறைய பேர். இஃப் ட்ரீம்ஸ் ஆர் ஹார்சஸ், பெகர்ஸ் குட் பி ரைடர்ஸ். கனவுகள் குதிரையானால் பிச்சைக்காரர்கள் சவாரி செய்வார்கள்னு வெள்ளக்காரன் சொன்னாங்க. எத்தி ராஜா இல்லை, உடனே வரம்பு மீறி ராஜா பேசுகிறானான்னு யாராவது, நீங்கள் ஸ்டாலினை பற்றி தான் சொல்லிட்டீங்களோ அப்படின்னுலாம் கேட்டுறக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன் நான். ஏனென்றால் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டார். திமுகவை யாரும் தொட முடியாதுன்னு சொல்லி, பெரிய வியாதி இருந்தால் தொட்டு பார்ப்பானா யாராவது? அதனால தான் ஆர்கே நகர் மக்களையே தொடவில்லையோ? இது கேட்டால் ஊடகத்தில் என்னவோ நோட்டாங்கிறான் கிட்டாங்கிறான் பீட்டாங்கிறான். நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பிஜேபிக்கு 150 ஓட்டு கூடத்தான். ஏன்னா 17 கட்சி சேர்ந்து 23,000 ஓட்டுன்னா ஒரு ஒரு கட்சிக்கும் 1300 ஓட்டு தானே. திமுகவோட ஆவரேஜ் ஓட்டு எவ்வளவு? திமுக, காங்கிரஸ் மதிமுக திருமாவளவன் எல்லாருமா சேர்ந்து 23,000 இல்லையா? நம்ம மட்டும் சுத்தம் ஸ்வயம் பிரகாசம், பிஜேபிக்கு ஓட்டு தனி, அதை விடுங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இனிமேல் வரலாற்று புத்தகத்தில் இப்படி ஒரு கட்சி இருந்தது என்று தான் குழந்தைகள் படிப்பார்கள் என்பதில் எனக்கு இருவேறு கருத்து கிடையாது. அருமை சகோதரி கனிமொழி அவர்கள், பாவம், இந்த நீங்கள் எப்போவுமே இந்த ப்ரைடு கோஸ் பிஃபோர் எ ஃபால்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. அழிவுக்கு முன்னால் அகம்பாவம் போகுமா? அது நேற்று திருச்சியில் போயிருக்கு. யாரை வேணாலும் கை வைக்கலாம், என் அப்பா ஏழுமலையான போய் தொடலாமா? நீங்கள் பார்ப்பீர்களானால் வெங்கடாஜலபதிக்கு பேரே ஏழுமலையான். ஏன்? அவன் ஏழு குண்டலவாடு, ஏழு மலைகளுக்கு நாயகன். ஆனால் ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டின்னு போச்சா? நாளைக்கு இதுதான் பிரச்சனை ஆகுமோ? நீ சாம்பல்னு ஏன் சொன்னேன்னு, ஒய்எஸ்ஆர் ரெட்டின்னு தானே சொல்கிறாங்க. ராஜா ஏன் இப்படி இந்த விஜய் ஜோசப் விஜய்னு சொன்னது மாதிரி நீ ஒய்எஸ்ஆர் ரெட்டிங்கிறத ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டின்னு முழு பேரை ஏன் சொன்னேன்னு? ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படியெல்லாம் கேட்க மாட்டார். அப்பம் பேர் அதுதானே, அப்பம் பேரை மாத்தியா சொல்லுவான் ஜெகன்மோகன் ரெட்டி? சொல்ல மாட்டான். அந்த ஒய்எஸ்ஆர் ரெட்டி சாம்பல் ராஜசேகர் ரெட்டி என்ன சொன்னார்? ஏழுமலையானுக்கு ஒரு மலை தான் சொந்தம், மீதி 6 மலை இயேசுநாதருக்கு சொந்தம் சொன்னானா இல்லையா? அங்கு கிறிஸ்தவ மதமாற்ற பேச்சுக்கள் சிலுவைகள் கொண்டு போனார்கள், ஆனால் திருப்பதியில் கொண்டு போக முடியாது. அது அறிவிக்கப்பட்ட புனிதத்தலம். அங்கு சிகரெட்டு போக முடியாது, மது போக முடியாது, புலால் போக முடியாது, வேற்று மதங்கள் போக முடியாது. ஆனால் ராஜசேகர் ரெட்டி என்ன பண்ணாப்புல? திருப்பதி ஏழுமலையானுக்கு இனிமேல் அவன் ஏழுமலையான் இல்லை, ஒரு மலையான், மீதி 6 மலை ஏசப்பாக்கு சொந்தம்னு சொன்னான். என்ன ஆச்சு? அந்த ஏழு மலையில் ஒரு மலையிலேயே அடிபட்டு
சுரண்டித்தான் எடுக்க வேண்டியிருந்தது. உனக்கு இந்த வடிவேல் ஒரு படத்தில் போட்டு ஒருத்தன் மிதிச்சு போடுவான், இனி இந்த பயிரை சுரண்டித்தாண்டா எடுக்கணும். அது மாதிரியா சாமுவேல் ராஜசேகர் ரெட்டியோட பாடியை சுரண்டித்தான் எடுத்தாங்க. அந்த ஏழு மலையான்ட்ட விளையாடாதேன்னு ஒரு வாரம் முன்னாடி தான் நம்ம நாயுடு காரு செப்பினார். சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாரு, அப்பா சாமுவேல் ராஜசேகரா எங்கள் அப்பன்கிட்ட விளையாடாத, விளையாடுனா வீணா போடுதான். இப்போ நேத்து அருமை சகோதரி கனிமொழி அவர்கள் ஏழுமலையானுக்கு உண்டியல் பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற திருக்கோயிலெல்லாம் இந்த பயலுவை மொட்டையடிச்சு விட்டானுவோ காலி பண்ணி விட்டானுவோ கோவிலே காணும்னு நான் ஊர் ஊராக போய்கிட்டு இருக்கேன். இந்த உண்டியலை பார்த்துட்டு இப்போ எங்கே கண்ணு போயிருக்கு, ஏழுமலையானோட பெரிய உண்டியல். இங்கே பூட்டு போட்டு வச்சுருக்கிற உண்டியலே இவன் வந்து பூட்டை உடச்சி எடுத்துடுறானுவ, அது பூட்டு இல்லாமல் இருக்குது, துணியில் கட்டி தொங்க விட்டுருக்கு உண்டியல், அதுன்னு இரும்பு வச்சு பூட்டியாக வச்சுருக்கோம் ஏழுமலையானுக்கு. இல்லை அங்கே ஏன் காவலாளி இருக்காங்கன்னு தப்பி தவறி உங்கள் அண்ணனோட நீ போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்மளா சொல்கிறோம், அந்த நாக்கில் போய் ஆண்டவன் உட்கார்ந்து சொல்கிறான். ஏற்கனவே உங்கள் பெரிய அண்ணன் சொன்னார், என்னுடைய அருமை நண்பர் அழகிரி அவர்கள் அஞ்சா நெஞ்சன் இல்லையா, அதனால் துணிச்சலாக சொன்னார், தம்பி ஸ்டாலின் செயல் உன் பக்கத்தில் இந்த கருப்பு சட்டைக்காரன் இருக்கிற வர நீ காணாப்படுவ, கொஞ்சம் சூதனமாக இருந்துக்க சொன்னாரா இல்லையா. இந்த கருப்பு சட்டைக்காரன்னால யார், நீங்கள் எங்கள் ஊரில் சின்னமுத்து மாரியம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பொதுவாக நம்ம கிராமங்கள் இருக்கிற கோவில்கள்லாம் வாழ்ந்தவர்களுக்காக கட்டினது தான் அந்த கோவில். ஏழு வயசு கன்னி பெண் அம்மை போட்டி குளிர்ந்து போனதுனால அந்த பொண்ணோட சமாதியில் மாரியம்மன் கட்டி எல்லோரும் கும்பிட்டு வர்றோம். அப்போ திமுக காரன் ஒருத்தன் நான் வந்து அரங்காவலரா டக்காரா போடணும் என்ன அப்படின்னு எங்கிட்ட வந்தார். அப்போ எங்கள் அக்கா சீஃப் மினிஸ்டர், அவன் வந்து அண்ணே நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மா என்னை அரங்காவலராக நியமிச்சிருவோம், அதனால் என்னை கொஞ்சம் நீங்கள் போட சொல்லணும். நான் கேட்டேன், ஏண்டா நீ என்ன கோயிலே இல்லைன்னு சொல்கிற, சாமி இல்லைங்கிற, அரங்காவலராக ஏண்டா போனோம்னு கேட்குறேன்னு. அண்ணே நாங்கள் எப்போவுமே சொன்ன சொல்லு மீறமாட்டோம், நாங்கள் சாமி இல்லைன்னு சொன்னதெல்லாம் சரிதான், நாங்கள் என்றைக்காவது உண்டியல் இல்லைன்னு சொல்லியிருக்கோமா, அதனால் உண்டியலோடு நின்றுக்கிறேன்னு கொஞ்சம் அம்மாட்ட சொல்லி என்ன அரங்காவலராக போட சொல்லுங்கன்னு. இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்துடுவானுங்க உண்டியல்கிட்டன்னு சொல்லித்தான் போலீஸு போட்டிருக்கு. இப்போ என்ன ஆச்சு, அதுக்கே செக்யூரிட்டின்னா கதவை உள்ளே வச்சு பூட்டி வெளியில் செக்யூரிட்டி போடுறது டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்துடாமல் இருக்கணுமேனு இப்போ இனிமே ராஜாத்தியம்மா கோவில் கோவிலாக போகிற நிர்பந்தத்தை சகோதரி கனிமொழி கொண்டு வந்துட்டாப்ல. நாக்கில் சனி இப்படித்தான் கருணாநிதி கேட்டார். இன்னைக்கு பார்த்தா அவருக்கு சாப்பாடே இங்கே ஓட்ட போட்டு அதுக்குள்ளே போய்க்கிட்டு பேசலாமா ஆண்டவனை பற்றி, என்னவெல்லாம் பேசினார் இதுவாவது. ஆமாம் அது பகவான் இன்னும் எத்தனை வருஷம் பேசாமல் வச்சு வச்சுருப்பானோ அதுவும் தெரியலையே, எல்லாம் பகவத் சங்கல்பம். நம்ம என்ன பண்ணுறது, அதை பார்த்தா யாரோ வேறு ஒருத்தர் கவி பேரரசா பேர் என்ன டைமண்ட் பேர் அப்படிங்கிறான் நம்மாள் வைரமுத்துவான். அவரை பார்த்தாலே செக்கச்சிவேர்னு கண்ணு ரெண்டும் பிதுங்கி இருக்கிறத பார்த்தா இவர் என்ன கவிஞர், நீங்கள் பின்னாடி இருந்து கஞ்சா கவிஞர்னெல்லாம் சொல்லப்படாது. அவர் சொல்றாரு, ஆண்டாள் பெரியார் வாழ்க்கு பிறக்கவில்லை. வைரமுத்து அவ ஆத்தா பெற்றது ஏழாவது நூற்றாண்டா. ஆண்டாளோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாரு, வைரமுத்துவுக்கு ஆத்தாளா. என்ன வாக்கொழுப்பு, அதுன்னு என்னென்னவெல்லாம் பேசியிருக்காரு.
இந்த இந்து மதத்தை இழிவாக பேசிய வைரமுத்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். மானங்கட்ட கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இதே மாதிரியாக விபச்சாரிகளுக்கெல்லாம் தமிழ் என்கின்ற முகவரியை வைத்துக் கொண்டு இந்துக்களை, இந்து கடவுளர்களை அசிங்கப்படுத்துகின்ற, ஏளனப்படுத்துகின்ற ஒரு பேச்சு தைரியம் எவன்டா கொடுத்தது? நம்ம தான் கொடுத்ததுங்கிறா. இந்த மாதிரியாக முகமது நபியை பத்தி, முகமது நபியின் மனைவிகள் 9 பேரை பத்தி எவனாவது பேசியிருந்தா இத்தனை நேரம் இந்த வைரமுத்துவோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா? நாம மனங்கிட்டு போயிருக்கறனால ஒரு வெட்டி போய் வைரமுத்து பேசி விட்டாங்கிறா. அயோக்கிய, நீ எப்படிடா என் ஆண்டாள் தாயை பத்தி பேசுவ? மானங்கட்டவனே மன்னிப்புக்கள், மானங்கட்டவனே மன்னிப்புக்கள். நல்ல குடும்பத்தில் நீ பிறந்திருந்தீங்கன்னா இப்படி பேசியிருப்பியா? மானங்கட்டவனே, பொண்டாட்டிய கவிதை இதை சொல்லி அந்த கவிதையை வியாபாரம் பண்ணின ஒரு மானங்கட்ட நபர்ல நீ வெட்கங்கட்டவனே. என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோடு மாத்திரமல்ல, இந்த மானங்கட்ட வைரமுத்து, இந்த வைரமுத்து போன்ற பெருவியாதி வந்த இந்த மாதிரி இருக்கிற அயோக்கியம் பக்கத்தில் உட்கார்ந்தா கூட தப்பாப்போம், அவ்வளவு கேடு கட்டவன். ஆண்டாள் தாயாரை பற்றி என்னென்ன பேசியிருக்க நீ? பெரியாழ்வாருக்கு பிறக்கல, எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்தார், அதனால தேவதாசியா நேர்ந்து விட்டாங்க. ஏய், சூடி கொடுத்த சுடற்கூடிய அவை 12 ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் ஆண்டாள். எங்கள் நாயன்மார்களை ஆண்டாள் ஆழ்வார்களை அசிங்கப்படுத்தி பேச நீ யார்னு கேட்கிறேன்? என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்னா அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள் பேசியிருப்பான். தாசிக்கு பிறந்தவன், என்ன கொழுப்பு உனக்கு? எவனாவது மேடை போட்டு கொடுத்தா பேசுவியா நீ? நான் சொல்றேன் இந்து இளைஞர்களே, நாம நாமம் போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது, வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது. இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள், தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்குன்னு கேட்கிறேன் நான், வாருங்கள் வீதிக்கு. யார் இவன்? யார் இவன்? என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோடு மட்டுமல்ல, இந்த மானங்கட்டவன் 7வது 8வது நூற்றாண்டை பத்தி பேசுகிறானா? பௌத்த சமண மதத்திற்கு இந்துக்கு வேறு யாரும் இந்துக்கள் மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக இரவு தோறும் கதவை திறந்து வைத்து பெண்கள் மதம் மாறத தடுத்தான்னு பேசியிருக்கான் இந்த மானங்கட்ட பய. இவனை வீதியில நடமாட விடலாமா? நீ எல்லாம் கவிப்பேரரசாடா? வெட்கங்கட்ட பயலே, என் ஆண்டாளை பற்றி பேசிவிட்டாய், நீ இந்து மதத்தை பற்றி பேசிவிட்டாய். நாத்திக மதங்கள் 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சில காலங்களிலே தோற்று போய்விட்டன. வெளிநாட்டில் வேணா இருக்கலாம், பாரத தேசத்தில் கிடையாது. இஸ்லாமிய பயங்கரவாதிகளை வைத்துக் கொண்டு 1998 கோயம்புத்தூர்ல பாரத பெருந்தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் வருகின்ற சமயத்தில், 98 பிப்ரவரி 14 13 இடங்களை குண்டு வைத்து 60 பேரை கொலை செய்த இஸ்லாமிய பயங்கரவாத கூட்டத்தை பின்னணியிலே வைத்துக் கொண்டு இந்த திருமாவளவன் என்கின்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய கைகூலி, அவர்கள் கொடுத்த காசுக்காக வடிவேல் சொல்ற மாதிரி வாங்கின காசுக்கு மேல கூவுறான். என்ன சொன்னார் திருமாவளவன்? தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா சிவன் கோவில்களும், எல்லா பெருமாள் கோவில்களும் புத்த விகாரங்களை இடித்து கட்டியதுன்னு இங்கே வாங்குறேன் நான் திருமாவளவனை. இங்கே திருவல்லிக்கண்ணில் இருக்கிற பார்த்தசாரதி கோயில் எந்த புத்த விகாராடா இருந்தது? எந்த புத்த விகாரா? என் காமாட்சி அம்மனுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் புத்த விகாரமாக இருந்ததா? அரங்கநாதன் படுத்துறங்குகின்ற ஸ்ரீரங்கத்தில் புத்த விகாரா இருந்ததா? 4000 ஆண்டுக்கு முந்தைய கோவில், பௌத்தம் ஜெயினம் பிறப்பதற்கு முன்பாக இருந்த கோவில். எல்லா பயலுக்கும் கோவில் மேல இப்ப கண்ணு. கடந்த 3 மாதமாக தமிழர் கோயில் கோயிலா போகும் பொழுது வயிறு எரியுது. எவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய கோவில்களை இந்த
தேச துரோகிகள், வெள்ளக்காரன், கைகூலிகள், கால்டுவெல்லுக்கு பிறந்த கால்டுவெல்லு புத்திரம், இவனெல்லாம் இந்தியனுக்கு இந்திய தாய்க்கு பிறந்தவனா? கால்டுவெல்லுக்கு பிறந்தவர்கள் ஆங்கிலேய புத்திரர்கள். ஆதாரம் இல்லாமல் ராஜா பேச மாட்டான். 1944 சேலத்தில் திராவிடர் கழகம் ஆனார். தலைமை ஈவேரா சிஎன் அண்ணாதுரை தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகிறார். அந்த தீர்மானத்திலே வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறார். இவருக்கு வைத்தியம் பார்க்கக்கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது, நம்மால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. மானங்கட்ட வேலை அணு உண்டே தயார் பண்ணி காட்டினார் அடல் பிஹாரி வாஜ்பாய். இவன் சொல்றான் குண்டூசி தயாரிக்க முடியாது. அவருக்கு பேர் பேரறிஞர். விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சலோன்னு பேரு. யார் தலைவன்? நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவன் தலைவன். ஆனா சிங்க நன்னாத்துற தீர்மானம் கொண்டு வரார், இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, அதனால் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் ஈவேரா அண்ணாதுரையின் வம்சத்திலே வந்த கூட்டம் கால்டுவெல் புத்திரர்கள். இவன் என்னவெல்லாம் பேசினா இன்னைக்கு திருமாவளவன் அதைத்தான் செய்து கொண்டிருக்காப்புல. என்னவெல்லாம் பேசினான் தீக்காக்காரன், திமுக காரன், வீதிதோறும் விநாயகர் சிலைகளை உடைத்தார். சேலத்திலே எம்பெருமான் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டார். தில்லைநட ராசனையும் திருவரங்க நாதனையும் பீரங்கி வாயில் வைத்து புழக்கம் நாள் பொன்னாள் என்று பேசினார்கள். ஏரோட்டம் முழவன் இயங்கி தவைக்கையிலே தேரோட்டம் உனக்கதுக்கு தியாகேசா. அப்பத்தானே உள்ளுக்குள்ள போய் திருக்கோளையார் போய் கொள்ளையடிக்கலாம் உள்ள. அதே மாதிரி மதுரையில் சிஎன் அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை என்ன பேசுறாரு? அடியே மீனாட்சி, உனக்கு எதற்கு வைரமுக்குத்தி, கழட்டடி கள்ளி. அன்னைக்கு மாத்திரம் பெரியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த அண்ணாதுரையை அடிச்சு விரட்டலேனா ராத்திரியில மீனாட்சி அம்மனோட வைரத்தோட திருடி இருப்போம். அந்த ஆள் திருட்டு பயிலுவ. இவன் எத்தனை பேர் கோயில்கள் எவ்வளவு திருடி இருக்கான நான் பட்டியல் எடுத்துக்கொண்டு இருக்கேன். அந்த திருட்டு கும்பல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவன் பேர் என்ன? கலிப்பூங்கன்றன, கலிகாலன்னா மேடையில் இருக்கிறது. ஜவாகிருல்லா அல்லும்மாவின் அடுத்த அவதாரம் கலிப்பூங்குன்றன். அண்ணாதுரை கருணாநிதி வழி வந்தவர்கள் மீனாட்சி அம்மன் மூக்குத்திய திருடுற கூட்டம். இவனையெல்லாம் வச்சுக்கிண்டு திருமாவளவன் சொல்றது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலை இடித்து தகர்ப்போம். அங்கு படுத்திருக்கின்ற ரங்கநாதன் கோவிலை ஸ்ரீரங்கத்தில் இடித்து தகர்ப்போம். சொன்னதோடு அவர்கள் நண்பர்களே, ஹிந்துக்களே, இந்த நாட்டில் சட்டம் அரசாங்கம் நம்மை காப்பாற்றாது, நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றாது, நம்முடைய கோவில்களை காப்பாற்றாது. இனிமேல் ஹிந்துக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் காஞ்சிபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக நீதி படைத்தவன் ராமானுஜன். ராமானுஜர் படத்தை, காமாட்சி அம்மன் கோபுரத்தை, ஆதிசங்கரரை அழித்துவிட்டு இந்த திருமாவளவனின் கூலிப்படை ரவுடி கூட்டம் ஹிந்து மத சின்னங்களை அழித்து விட்டோம், அடுத்து ஹிந்து மதத்தை அழைப்போம். நீ ஜவாஹர்லாட்டை வாங்கின கூலிக்கு அப்படித்தானே பண்ணணும். அதற்கு அடுத்ததாக திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை ஈவோக்கு ஃபோன் பண்ணி அருணாச்சலேஸ்வரர் கோவில் உண்ணாமலை தாயாரோட கோவில குண்டு வீசுவோம்னு விடுதலை சிறுத்தைகள் ஃபோன் பண்ணி மிரட்டுறான். அந்த ஈவோ புகார் பண்ணியிருக்கார். ஆனால் இன்னி வர இந்த திருமாவளவனோட ரவுடி கூட்டத்தை, கூலிப்படையை, வன்முறை கும்பலை ஏன் இன்னும் கைது பண்ணலை? நான் எஸ்பிக்கு 4 தரம் ஃபோன் பண்ணேன், என் நம்பரை பார்த்துட்டு எஸ்பி இன்னும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார். பொங்கல் கழித்து திருவண்ணாமலைக்கு போகிறேன் நான்.
விடுறதா இல்லை. உனக்காச்சு எனக்காச்சு. ஆகவே நண்பர்களை, இன்றைக்கு இந்த வைரமுத்து போன்றவர்கள், இவர்களுடைய நோக்கம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேனா, கோயம்புத்தூர்ல ஒரு கம்யூனிஸ்ட் கழிச்சட, அவர் திருஞான சம்பந்தரை பற்றி கேவலமா புஸ்தகம் போட்டிருக்கான். ஆமா, முகமது நபியை பற்றி மோசமாக பேசின ப்ரொஃபஸர் ஜோசப்புக்கு கேரளாவில் என்ன பண்ணானுவ? அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்காக கேட்டேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படியெல்லாம் பண்ணுறாங்க முஸ்லீம்னு? ஏன்னா நான் ஜனநாயகவாதி, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவன். நான் உங்கள்கிட்ட போய் அந்த மாதிரியாக எழுதின கம்யூனிஸ்டுக்காரன் கையை விட்டுன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஏன், நான் ஜனநாயகவாதி. ஆனால் கேரளாவில் நடந்ததை நமக்கு ஞாபகம் வரணும் இல்லை. எதுக்காக அதை ஞாபகப்படுத்தினேன்னா, அப்படி பண்ணுனா இஸ்லாமை பற்றி எவனும் பேச மாட்டான். ஆனால் நம்ம இதை பற்றி பேசுகிறத நிறுத்தணும் நம்ம. சரிதானே, ஜனநாயக முறையில் புரியறதா? எனக்கு வன்முறையில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா பிஜேபி இஸ் எ டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்த டெமோக்ரஸி மூலமாக, தேர்தல் மூலமாக 19 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற கட்சி இது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு முழு பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில் மோடி கோலோச்சி கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால் ஜனநாயக ரீதியாக நம்ம போராடணும்னு சொல்ல வந்தேன். சரியா? சரியா புரிஞ்சுக்கணும். போர் முடிஞ்சு வரதான் தெரிஞ்சு பேரழிவு ஆயுதத்தின் சதாம் ஹுசேன் அமெரிக்கா, ஒரு அமெரிக்க போர் வீரன் வழிபடுறான். எப்படி தெரியுமா? இன்னைக்கு மிகவும் நல்ல நாள், நிறைய பேரை கொன்றோம். இவர்கள் தான் தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக, ஆமேன் என்று ஜெபிப்பவர். எங்க அண்ணன் கையில துப்பாக்கி இருந்து பயங்கரவாதி தான், என் கையில அது இல்ல இனவாதி. இட்ஸ் வெரி சிம்பிள், தட்ஸ் ஆல் ஓரானர். இவ்வளவுதான், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் தங்க அழுத்து போட்டு ஓடுறான். ஒருவேளை ஐயா ரஜினிகாந்த் வந்து சிந்திச்சு அதை பண்ணா தான், ஒரு இப்படி ஒரு முத்திரை காட்டினாரு. இது பாபா முத்திரைன்னு எவ்வளவு நினைச்சிட்டு இருந்தான். இதை கேட்டா இது மக்களை நேசிக்கிறேன், இது லவ் சிம்பிள், இது எல், இது யூ, ஐ லவ் யூ. இது எங்களுக்கு நாங்க முதல்ல எப்படி காட்டி தெரிஞ்சிருப்போமே?